திசா கூட்டம் தொடர்ந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற மாவட்ட வளர்ச்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் பற்றியும் மத்திய அரசினுடைய திட்டங்களை பற்றியும் ஆய்வு செய்தோம். இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக கல்விக்கடன், மாணவர்களுடைய கல்விக்கடனை பற்றி ஆய்வு செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு 106 கோடி ரூபாய்க்கு கல்விக்கடன் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. 4,800 மாணவர்களுக்கு கல்விக்கடன் கொடுக்கப்பட்டதாகவும் சொன்னார்கள். இந்த ஆண்டு அந்த இலக்கை 120 கோடி ரூபாயாக கல்விக்கடன் வழங்குவதற்கான இலக்காக வைத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மாணவர்களுக்கு கல்விக்கடன் பெறுவதற்கான ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைமையிலே கல்விக்கடன் திருவிழா நடைபெறும். கல்விக்கடன் பற்றிய கருத்துக்கள் மற்றும் அதை பற்றிய வங்கிகளுடைய உதவியோடு ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் அதற்கான கல்விக்கடன் திருவிழா நடைபெறுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான நல்ல கேள்வி. 46,000 பேர் இதுவரைக்கும் விண்ணப்பிச்சிருக்காங்க. மொத்தம் இந்தியாவில் வந்து வேலை கொடுப்பதாக திரு மோடி அவர்கள் சொன்னது 2 கோடி பேருக்கு வருடத்திற்கு கொடுப்பதாகவும், 8 வருடத்திலே 16 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதாகவும் சொன்னார். இதில் இப்பொழுதுக்கு 4.5 லட்சம் பேருக்கு அடுத்த 5 வருஷத்தில் வேலை வாய்ப்பு அக்னிபத் மூலமாக கொடுக்கப்படும் என்று சொன்னார். இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 2 கோடி 4,46,000 உறுப்பினர்கள், அதாவது வேலை வாய்ப்பு விண்ணப்பம் கொடுத்தவர்கள், இது விண்ணப்பம் கொடுத்தவர்கள் தான். வேலை வாய்ப்பு இல்லாத பட்டத மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்கிறது. இது இந்தியாவினுடைய வேலை வாய்ப்பின்மையை காட்டுகிறது. இவ்வளவு வேகம், அதாவது என்னென்னா அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் சரி, அவர்கள் வேலை வாய்ப்பின்மை தலைவிரித்து ஆடுகிறது இந்தியாவிலே. மோடியினுடைய அரசு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, குறிப்பாக அதானியினுடைய நிறுவனங்களுக்கு கொடுக்கின்ற அதே அன்பை இளைஞர்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டு, எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அது மீண்டும் நிரூபப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. திரு அண்ணாமலை எந்த தேதியிலே மீட்கப் போகிறார் என்று தேதி சொன்னார் என்றால் நன்றாக இருக்கும். தேதியை கேட்டுருங்க அண்ணாமலைட்ட, என்றைக்கு தேதியில் மீட்க போகிறார். இப்படி இந்த 15 லட்சம் ரூபா வந்தாப்புல, 2 கோடி ரூபா 2 கோடி வேலை வாய்ப்பு தந்தாப்புல, இதுவுமா அப்படிங்கிற கேட்டு. அதற்கு காங்கிரஸ் கட்சி கேரளா முழுவதும் போராட்டம் நடத்தியது. கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் உடனடியாக அதை கண்டித்தும் அதில் ஈடுபட்ட மாணவர் சங்கத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே இது போன்ற வன்முறை அரசியலிலே எப்பொழுதும் நம்பிக்கை வைத்ததில்லை. இதை யார் செய்தாலும் சரி, அதை RSS-காரர்கள் செய்தாலும் சரி, அல்லது கம்யூனிஸ்ட்காரர்கள் செய்தாலும் சரி, அதை காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது. தேர்ச்சி பெற்றவங்க வந்து ஏராளமாக இருக்கும் போது தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்வது என்பது ஆசிரியர்களுடைய ஆசிரியர்களுடைய நியமனம் என்பதும் ஆசிரியர்களுடைய பற்றாக்குறை என்பதும் மிக முக்கியமானது. பள்ளிகளுடைய வகுப்புகள் தொடங்கப் போகின்ற நேரத்திலே விரைவாக ஆசிரியர்கள் இல்லாத இடங்களிலே நியமிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய, கல்வித்துறையுடைய கடமை. அதை செய்வதை யாரும் அரசியலாக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. நிறைய பேர் தேர்ச்சி பெற்று வெயிட்டிங்லே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்காமல் இருக்குது, அவங்களுக்கு வழங்குறதுக்கு முதல்ல எங்கே தேவையாக இருக்கும் ஆசிரியர்கள். பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாச்சு, அடுத்த இயர் ஆரம்பிச்சிருச்சு. கொரோனாவால் 2 ஆண்டுகள் கல்வித்துறையிலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. மாணவர்களை பொறுத்த மட்டுமே வர வகுப்புகள் இல்லாமல் தவித்தார்கள். இப்பொழுது கொரோனா முடிந்து முதல் ஆண்டு கொரோனா இல்லாத ஆண்டாக திகழ்கிறது. இந்த நிலையிலே குறைந்தபட்சம் 6 மாதத்திலிருந்து 1 வருடமாவது ஆகும் சரியான நிலைக்கு வருவதற்கு. அதற்கு முன்னாலே உடனடியாக ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டியது கல்வித்துறையினுடைய கடமை.
நாங்கள் மற்ற கட்சி பிரச்சனைகளை பத்தி பேசுறது இல்ல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.